வெல்கம் டு 5-ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் 8 இயல் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 7வது இயல், நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம். அதில் உரைநடை வந்து காற்றில் கலந்த பேரோசை, பையத் தலைமைக்கோள், செய்யுள் வந்து புரட்சிக்கவி பதிற்று 10, துணைப்பாடம் வந்து சிந்தனை பட்டிமன்றம், இலக்கணம் ஆக்கப்பெயர்கள். இப்போ 7வது இயலுக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 197 எடுத்துக்கோங்க. அதில் இலக்கண தேர்ச்சிக்கோள் பயிற்சி 1, கீழ்காணும் பத்தியில் உள்ள ஆக்கப்பெயர்களை எடுத்தெழுதுங்க. எங்கள் பள்ளியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு காவல்துறை ஆணையாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர், மாணவர்களாகிய நீங்கள் படிப்பகங்களை பயன்படுத்தி விண்ணியல், மண்ணியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல நண்பர்களை கூட்டாளி ஆக்கி கொண்டு உதவியால் இல்லாமலே ஒரு நிறுவனத்தின் மேலாளராகவோ முதலாளியாகவோ ஆகலாம் என்று கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இந்த பத்தியில் அமைந்துள்ள ஆக்கப்பெயர்கள் வந்து எழுதிக்கோங்க: ஆணையாளர், அழைப்பாளர், படிப்பகம், விண்ணியல், மண்ணியல், கூட்டாளி, உதவியால், மேலாளர், முதலாளி. அடுத்தது பயிற்சி 2, அடைப்புக்குள் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளை கொண்டு விடுகதைகளுக்குரிய ஆக்கப்பெயர்களை கண்டறிய. ஃபர்ஸ்ட் ஒன், தேவு பார்த்திடுவான் ஓசையின்றி சென்றிடுவான். ஆன்சர் உளவாளி. செகண்ட் ஒன், அறிவை தேடி போகுமிடம் உலகம் அறிய உதவுமிடம். ஆன்சர் நூலகம். தேர்ட் ஒன், வந்தால் மகிழ்ச்சி இது, உழைத்தால் கிடைக்கும் இது. ஆன்சர் வருமானம். ஃபோர்த் ஒன், வேடம் போட்டவன் வேடதாரி, பட்டம் வாங்கினவன். ஆன்சர் வந்து பட்டதாரி. ஃபிஃப்த் ஒன், அளந்து கொட்டிடுவான் அகமகிழ தந்திடுவான். ஆன்சர் வந்து படியால் அல்லது பண்ணையால். அடுத்தது நம்மை அளப்போம் பலவுள் தெரிய. ஃபர்ஸ்ட் ஒன், ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மக்கள் அலை. செகண்ட் ஒன், கூற்று, எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்று 10 புறம் சார்ந்த நூல். காரணம், சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இரண்டும் சரி. அடுத்து தேர்ட் ஒன், அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் ஆப்ஷன் இ, அரசர் மன்னரிடம். அடுத்தது ஃபோர்த் ஒன், அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் இவ்வரியில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் இ, அடையாற்று பாலத்தின் சுவற்றில். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆசிரியர். அடுத்தது மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம். தமிழ் மொழியின் மறைந்தும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள். ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம் போன்ற தனித்தன்மை கொண்ட அவர் தம் கட்டுரைகள் வரலாற்றின் புதிய வெளிச்சம் பாய்ச்சின. கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் முதலிய நூல்கள் அவர் நமக்கு வழங்கியுள்ள வரலாற்று செல்வங்கள். அவருடைய களப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூல் இருண்ட காலம் என்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டி வரலாற்று தடத்தை செப்பனிட்டது. நகராட்சி பள்ளி ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றிய அவர் தன் உணர்வால், உறுதியான உழைப்பால், தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார். ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். சிறந்த வரலாற்றாசிரியர், நடுநிலை பிறழாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், தமிழ் இலக்கிய திறனாய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முக சிறப்பு கொண்டவர். அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் 1980ஆம் ஆண்டு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் அளித்து பாராட்டியது. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்களால்
தமிழாய்வு வரலாற்றில் மயிலை சீனி வேங்கடசாமி அழியா சிறப்பிடம் பெற்றுள்ளார். இந்த பத்தியிலிருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மறைந்தும் மறைந்ததும் இது போன்ற 2 தொடர்களை உருவாக்குக. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்ததும் வருவதும், செகண்ட் வந்து கற்றதும் கழித்ததும். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், அழிந்த வரலாறு புதிய வெளிச்சம் அடிக்கோடிட்ட சொற்களின் எச்ச வகையை எழுதுக. ஆன்சர், அழிந்த வந்து தெரிநிலை பெயரெச்சம், புதிய இது வந்து குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது தேர்ட் ஒன், அழியா சிறப்பிடம் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து அழியா சிறப்பிடம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது ஃபோர்த் ஒன், முதலிய முதலான பொருளறிந்து சொற்றொடர் அமைக்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. முதலிய, சித்திரை வைகாசி முதலிய 12 தமிழ் மாதங்கள் ஆகும். முதலான, அதுக்கான ஆன்சர் அறம், பொருள், இன்பம், வீடு முதலான உறுதி பொருட்களை கொண்டு பாடப்படுவது பெருங்காப்பியம் ஆகும். அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன், பத்தியில் உள்ள உயர்வு சிறப்பு உண்மையை கண்டு எழுதுக. ஆன்சர் வந்து உயர்வு சிறப்பு உண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்களும். அடுத்தது தமிழாக்கம் தருக. பாலு, ஹாய் குட் ஈவினிங். வேலு, ஹாய் பாலு குட் ஈவினிங். பாலு, எஸ்டர்டே யூ வேர் வாட்சிங் தி ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் த வேர்ல் டே. வேலு, எஸ் ஐ வாஸ் டச்சு பை ஒன் அவார்ட் கேர்மோனி. பாலு, விச் அவார்ட்? வேலு, பரம்வீர் சக்ரா அவார்ட், ஹையஸ்ட் அவார்ட் ஆஃப் ஆர்மி பர்சன். பாலு, வை வேர் யூ டச்சு? வேலு, மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட் வேர் ரிசீவ்டு பை தி வைஃப்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் போஸ்ட்மௌஸ்லி. பாலு, வை வாட் டு யூ மீன் பை போஸ்ட் மவுஸ்? வேலு, இட் மீன்ஸ் ஆஃப்டர் டெத் மெனி சோல்ஜர்ஸ் ஆட் லெட் டவுன் தேயர் லிவிங் லைஃப்ஸ் ப்ரொடெக்டிங் தி பார்டர் ஆஃப் அவர் மதர்லேண்ட். தே ஹாவ் சாக்ரிஃபைஸ் தேர் லிவ் டு சேவ் அவர் கண்ட்ரி ஸோ தட் வி கேன் பி ஃப்ரீ அண்ட் சேஃப். இந்த க்வெஸ்சனுக்கான தமிழாக்கம் எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலு, ஹாய் மாலை வணக்கம். வேலு, ஹாய் பாலு மாலை வணக்கம். பாலு, நேற்று நீ நாள் முழுவதும் குடியரசு தின நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தாயே. வேலு, ஆமாம், அதில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. பாலு, எந்த விருது? வேலு, பரம்வீர் சக்ரா விருது, இராணுவ வீரர்களுக்கான மிக உயரிய விருது. பாலு, எதற்காக உன்னை பாதித்தது? வேலு, பெரும்பாலான விருதுகள் மறைந்த இராணுவ வீரர்களின் மனைவிகளை பெற்றுக்கொண்டனர். பாலு, ஏன் மறைந்த பின் என்று கூறும் பொருள் என்ன? வேலு, அதற்கு மரணத்திற்கு பின் என்ற அர்த்தம். பெரும்பாலான வீரர்கள் நமது எல்லையை காக்க தனது உயிரை கொடுத்துள்ளனர். இதுதான் அந்த க்வெஸ்சனுக்கான தமிழாக்கம். அடுத்தது மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சான்று, எதிர்நீச்சல். வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு சொந்த காலில் நிற்றல், செகண்ட் ஒன் தாளம் போடுதல், தேர்ட் ஒன் மதில் மேல் பூனை, ஃபோர்த் ஒன் நிறைக்குடம், ஃபிஃப்த் ஒன் கை தூக்கி விடுதல், சிக்ஸ்த் ஒன் கண்ணா இருத்தல், எய்த் அவசர குடுக்கை, எட்டாவது முதலை கண்ணீர், ஒன்பதாவது காணல் நீர். இதை வந்து தொடரில் வந்து அமைச்சர் எழுத சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொந்த காலில் நிற்றல், அதுக்கான ஆன்சர் மானமுள்ள வாழ்க்கைக்கு ஒருவன் தன் சொந்த காலில் நிற்றல் வேண்டும். செகண்ட் ஒன், சுய சிந்தனை இல்லாமல் பிறரின் பேச்சுக்கு தாளம் போடுதல் கூடாது. அடுத்தது மூணாவது வந்து மதில் மேல் பூனை போல், அதுக்கான சென்டென்ஸ் சில காலகட்டங்களில் முடிவெடுக்க முடியாமல் மதில் மேல் பூனை போல் இருப்பது வழக்கம். அடுத்தது ஃபோர்த்து நிறைக்குடம் போல், அதுக்கான ஆன்சர் சிறந்த அறிவு உள்ளவர்கள் நிறைக்குடம் போல அதிக சலசலப்பு இல்லாமல் இருப்பார்கள். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கை தூக்கி விடுதல், அதுக்கான சென்டென்ஸ் துன்பத்தில் இருக்கும் ஒருவனுக்கு கை தூக்கி விடுதல் நல்லவருக்கு அழகு. சிக்ஸ்த் வந்து கண்ணா இருத்தல், அதுக்கான சென்டென்ஸ் வாழ்வில் வெற்றி அடைய நமது கொள்கையில் கண்ணா இருத்தல் வேண்டும். அடுத்தது செவன்த்து அவசர குடுக்கை, அதுக்கான சென்டென்ஸ் அவசர குடுக்கை போல பொறுமை இல்லாமல் இருந்தால் சில வெற்றிகளை தவற விட வேண்டியிருக்கும். அடுத்தது எட்டாவது ஒன் முதலை கண்ணீர், அதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. முதலை கண்ணீர் வடிப்பவர்களை கண்டுபிடித்து விலகி இருத்தல் வேண்டும்.
அடுத்தது 9வது காணல் நீர். அதுக்கான ஆன்சர், சிலருக்கு வாழ்வில் வெற்றி என்பது காணல் நீர் போல உள்ளது. அடுத்தது வரைபடம் கொண்டு விவரிக்க. நீங்கள் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். வழி தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்து நூலகத்திற்கு வழி கேட்கிறார். கீழ்காணும் வரைபடத்தை கொண்டு அப்புதியவருக்கு வழிகாட்டுங்கள். ஆன்சர் எழுதிக்கோங்க. ஐயா, இது பவனந்தி தெரு. இதிலிருந்து நேராக சென்று வலப்பக்கம் திரும்பினால் மேலே தெரு, மேலே தேர் தெரு வரும். அதில் நேராக சென்று முதலில் இருக்கும் இடப்பக்க சாலைக்கு திரும்பினால் அறம் வளர்த்த மாட தெரு வரும். அதில் சிறிது தூரம் சென்றால் கீழே தேர் தெரு வரும். அந்த சாலையில் அடுத்த பக்கம் நகலகம் உள்ளது. இதுதான் இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுக. சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ? பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ? இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும். நாமக்கல் கவிஞர். பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான். சதுரங்க காய்கள் இஷா. சதுரங்க விளையாட்டின் போது வெவ்வேறு அதிகாரங்களை பெறும் காய்கள் பெட்டிக்குள் வந்தபின் சமமாகின்றன. மனிதர் நிலையும் அத்தன்மையதே. நயம் அறிய இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடல் ஆசிரியருடைய குறிப்பு. ஆசிரியர் பெயர் வந்து வே. ராமலிங்கனார். பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர். பெற்றோர் தந்தை வெங்கட்ராமன், தாய் அம்மணி அம்மாள். காலம் 19/10/1888 to 24/8/1972. சிறப்பு பெயர் கவிமணி. எளிதில் படிக்கும் கவிதைகளை ஏற்றுபவர். சிறப்புகள் வந்து நடுவன் அரசு பத்மபூஷன் விருது, தமிழக அரசு முதல் அரசவை கவிஞர் ஆக்கியது, சட்டமேலவை உறுப்பினர் ஆக்கியது. படைப்புகள் சங்கொலி என் கதை, சுயசனிதம், அவனும் அவளும், தமிழ் தேன், மலைக்கள்ளன், தமிழ் இன்பம், தமிழ் இதயம், காந்தி அஞ்சலி. போற்றும் செயல்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்று விடுதலை போரில் பங்கு கொண்டார். அடுத்தது திரண்ட கருத்து. திரண்ட கருத்தில் இந்த பாடலுடைய பொருள் எழுதிக்கோங்க. மைய கருத்து. சுதந்திரம் பெறுவதால் ஏற்படும் நன்மைகளையும் சுதந்திரத்தின் முக்கியத்துவம் பற்றியும் இப்பாடலில் கவிஞர் எடுத்துரைக்கிறார். அடுத்தது பாடலின் நயங்கள். ஃபஸ்ட்டு மோனை நயம். மோனை நயம் வந்து முதலாவது எழுத்து ஒன்றி வர்றது. இந்த பாடலில் உள்ள மோனை சொற்கள் புதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும். இது வந்து முற்று மோனை. அடுத்தது எதுகை நயம். எதுகை நயம் வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இந்த பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் சுதந்திரம், பதம் தரும் இதம் தரும், நிதம் தரும் சுதந்திரம். அடுத்தது இயைபு நயம். இயைபு நயம் வந்து இறுதி சீர் வந்து ஒன்றி வருவது. இந்த பாடலில் பதம் தரும் பணம் தரும், நிதம் நிச்சயம். அடுத்தது அணி. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தது சந்தம். இந்த பாட்டில் எழுசீர்கள் வந்து அடிதோறும் எழுசீர்கள் பயின்று வந்துள்ளதால் இந்த பாடலில் வந்து எழுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் வந்து இடம்பெற்றிருக்கு. சுவை வந்து வேட்டை சுவை. இந்த பாடலுக்கு ஏற்ற தலைப்பு சுதந்திரம். அடுத்தது மொழியோடு விளையாடு. அதில் சொல்லெடுத்து தொடரமைக்க. கீழுள்ள கட்டத்தினும் நுழைந்து சொற்களை எடுத்தும் தேவையான சொற்களை சேர்த்தும் தொடரமைக்க. அடைப்பட்ட பகுதியில் உள்ள சொற்களை தவிர்க்கவும். எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் வகுப்பறையினுள் நுண்கலைகளையும் கற்க வேண்டும். இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா எழுதிக்கோங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாணவர்களிடம் வாசிப்பு திறமையை வெளிக்கொணர வேண்டும். செகண்ட் ஒன், ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகோள் கொண்டு எழுதுவர். தேர்ட் ஒன், உடலினை உறுதி செய்ய விளையாட்டு துணை புரியும். ஃபோர்த் ஒன், காமராசர் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார். ஃபிஃப்த் ஒன், மாணவர்கள் ஆசிரியர்கள் கூடும் இடம் பள்ளிக்கூடம் ஆகும். சிக்ஸ்த் பாயிண்ட், வகுப்பறையை வழிபாடு நடக்கும் இடமாக கருத வேண்டும். இதுதான் அந்த க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது படித்து பார்த்து படைக்க. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ, ஈரோடு தமிழன்மன். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி, கழனியூரன்.
தேர்ட் இதை எழுதிக்கோங்க. எத்தனை முறை என்னை வெட்டி தோண்டினாலும் நான் உன்னை தாங்கும் தாயல்லவா. ஹைக்கு என்பதற்கு தமிழில் துளிப்பா என்று பொருள் உண்டு தெரியுமா. கவிதைகளுக்கு பொருத்தமான தலைப்பிடுக. ஆன்சர் வந்து பூமி தாய். அடுத்தது, நிற்க அதற்கு தக, அதில் உம்முடைய பொறுப்பை உணர்ந்து கட்டங்களை நிறைவு செய்க. அதில் அடையாளம் பெருமிதம். அடையாளம் வந்து இந்தியன், தமிழன், மாணவன், மகன், மகள், சகோதரன் அல்லது சகோதரி, தோழன் அல்லது தோழி. இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழன். அதுக்கான பெருமிதம் வந்து, தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து கூறிக்கொண்டே இருப்பேன், தமிழன் தமிழனடா என்று தலை நிமிர்ந்து நிற்பேன். அடுத்தது மாணவன். அதுக்கான பெருமிதம் வந்து, பள்ளியின் மாணவர்களின் தலைவனாக இருக்கும்போது. மகள். பெருமிதம் வந்து, என் பெற்றோரிடம் நான் நல்ல மாணவி என்று ஆசிரியர் கூறும்போது பெருமிதம் கொள்வேன். சகோதரன் அல்லது சகோதரி. அதுக்கான பெருமிதம் வந்து, என் அக்கா அல்லது அண்ணன் கூறுவதை நான் கேட்பேன், அன்போடு நடந்து கொள்வேன். அடுத்தது மகன். அதுக்கான பெருமிதம், பெற்றோர் பெரியோர் விரும்பும் மகனாக நான் பாராட்டப்படும் போது பெருமிதம் கொள்வேன். அடுத்தது தோழன் அல்லது தோழி. அதுக்கான ஆன்சர், தோழமை பண்புடன் பழகுவேன். அடுத்தது கலை சொல் அறிவோம். உத்திகள் strategies, பட்டிமன்றம் டிபெட், சமத்துவம் ஈக்வாலிட்டி, பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி, தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன், புனைப்பெயர் ஹியூடோனைம். அறிவை விரிவிச்சை ஜீவா, வாழ்க்கை வரலாறு கே பாலதண்டாயுதம், சொல்லாக்கம் இ மறைமலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.